தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடியதில் விதிமீறல் நடைபெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திராவிட ஒவ்வாமையால் அவதிப்படும் ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நடைபெற்ற இந்தி மாத நிறைவு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றிருந்த நிலையில் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியபோது திராவிடநல் திருநாடு என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய வரி தவிர்க்கப்பட்டு பாடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளான நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் விரிவான பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். ஆளுநரா ஆரியனரா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிடம் என்ற சொல்லை நீக்கி தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வகிக்கவே தகுதியற்றவர் என்றும், இந்தியை கொண்டாடும் போர்வையில் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இந்த மண்ணில் வாழும் பல்வேறு இன மக்களையும் ஆளுநர் இழிவுபடுத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்ல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திராவிட ஒவ்வாமையால் அவதிப்படும் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தில் வரும் திராவிடத்தையும் விட்டுவிட்டு பாடச் சொல்வாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் வேண்டுமென்றே தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்தி மொழி விழா நடப்பதற்கு முன்னதாக திமுக மாணவரணி சார்பில் தூர்தர்ஷன் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் அந்த நேரத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்தி பேசாத பிற மாநிலங்களில் இந்தி மொழிக்கான ஒரு மாதத்தை கொண்டாடுவது என்பது இந்தி திணிக்கக்கூடிய வகையிலான ஒரு நடவடிக்கை. இதை மத்திய அரசு இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது இந்த எக்ஸ்தல பதிவும் இடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட விழாவில் ஆளுநர் பல்வேறு கருத்துக்களை, மொழி தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்வதற்காக நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், இந்தி மொழி விவகாரம், இந்த இந்தி மாத நிறைவு விழாவில் ஆளுநர் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறார். 50 ஆண்டு காலம் இங்க தமிழ்நாட்டு மக்களை மொழி என்கிற பெயரில் அவர்கள் மூளையில் விஷம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவருடைய பேச்சின் சாரம்சம் என்ன? ஆளுநர் அவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறார் என்றால், நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு மொழியாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில 50 ஆண்டு காலம் இந்தியாவில் இருந்த இந்தியாவில் தமிழ்நாட்டை பிரிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என கூறிய ஆளுநர், கடந்த 50 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் விஷம் பரப்பப்பட்டு வருதுன்றதை அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திலிருந்து சமஸ்கிருதம் நீக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதே போல அழகப்பா பல்கலைக்கழகம் ஆகியெல்லாம் சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, ஆனால் அதன் பின்னராக அது முழுவதுமாக நீக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறது என ஆளுநர் சொல்லும் பொழுது, தமிழ் என பேசும் நபர்கள் இந்தியாவில் தமிழகத்தை விட்டு வெளியே தமிழை எடுத்து செல்ல என்ன செய்தார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியையும் அவர் முன்னெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி தான் பல இடத்துல தமிழை பற்றி உயர்த்தி பேசியிருக்கிறார், தமிழின் முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார். சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் ஆய்வு இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனை வந்து நிறுவனதே வந்து பிரதமர் தான் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அவரது அந்த நிகழ்வுக்கு முன்பாக தொடக்கத்தில் பாடப்பட்ட அந்த தமிழ்தாய் வாழ்த்து தான் தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இருந்த போதிலும் அது வந்து ஹியூமன் எரராகத்தான் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்தது. ஆனால் அதில் உள்ளர்த்தமான அரசியல்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றன. அதற்கான எதிர்வினையைத்தான் தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். பாலா, சுபாஷ், மிக முக்கியமா முதலமைச்சரினுடைய தற்போதைய எக்ஸ்தல பதிவு என்பது தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது திராவிடம் என்கிற வார்த்தையை தவிர்ப்பது சட்டம் மீறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப அழுத்தமாக முதலமைச்சர் சொல்கிறார். அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது திட்டமிட்டு அந்த வரி தவிர்க்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது இடையூறு காரணமாக பாடியவர்கள் அதை தவிர்த்தார்களா?
இல்ல முதல்ல ஆளுநர் நிகழ்வு என்பதால வழக்கமாக தேசிய கீதம் பாடப்பட்டு தொடங்கிய பிறகுதான் தமிழ் தாய் வாழ்த்து அல்லது அந்தந்த எந்தெந்த பிராந்திய மொழிகளில் அவங்களுடைய பாடல் இருக்குமோ அதன் மொழியை பாடுவார்கள். அப்படிதான் தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய இந்த தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அந்த இசைக்கப்பட்டதின் பொழுது அதன் இரண்டாவது வரியே அவர்கள் அவர்கள் சொல்ல வந்த வார்த்தை பிறண்டு அதில் திக்கி திணறியதை பார்க்க முடிந்தது. அது அந்த அது ஒரு ஹியூமன் எரராகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுமென்றே செய்தார்களா என்பதற்கான விளக்கத்தை டிடி தமிழுடைய இருக்கக்கூடிய சென்னை தொலைக்காட்சி தான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக அவர்களிடமும் நாம் விளக்கம் கேட்டு பெற வேண்டியது இருக்கிறது பாலவேல். அதற்கு முன்பாகவே நம் பார்த்தோம் செல்வப்பிரந்தகை சொல்லியிருந்தார், அதே போல எழிலரசர் சொல்லியிருந்தார், தற்போது தமிழக முதலமைச்சரும் அதற்கான சுட்டிக்காட்டி மிக முக்கியமான ஒரு பதிவை இட்டிருக்கிறார். ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். ஒரு 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 மோதல் போக்கு இல்லாமல் ஒரு சுமூக போக்கு இருந்தக்கூடிய நேரத்தில் இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சியில் இருந்த ஹிந்தி மாத விழாவுடைய நிறைவு விழாவில் பாடப்பட்ட இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தற்போது மாறியிருக்கிறது. சுபாஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷியாம் அவர்கள். சார் வணக்கம். ஆளுநரை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும், திராவிட ஒவ்வாமையால் ஆளுநர் ஆர் என் ரவி அவதிப்படுகிறார் அப்படின்னு கடுமையான காட்டமான விமர்சனங்களை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இந்தி மாத நிறைவு விழாவில் நிறைய விஷயங்களை ஆளுநரும் பேசியிருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? இந்தி மாத நிறைவு விழா எதனால் வந்தது என்பது ஆளுநருக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. 25 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட செட் கல்லூரி நாட்கள் 1949 நம்ம கான்ஸ்டிடியூஷன் டிராப்ட் பண்ணும் போது அபிஷியல் லாங்குவேஜ் வேணும் என்கிற வாதம் எழுந்தது. அது முன்ஷி மற்றும் அய்யங்கார் அக்காடுன்னு அதை சொல்லுவாங்க. ஒரு தரப்பு வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்திக்கு ஆதரவா இருந்தது, இன்னொரு தரப்பு வந்து இங்கிலீஷ்க்கு ஆதரவா இருந்தது. 1949 இந்தியா இங்கிலீஷாங்கிற வாதம் இருந்துச்சு. அப்போ கோபால்சாமி ஐயங்கார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், முன்ஷி வடநாட்டை சேர்ந்தவர். அவர் ஹிந்தி வேண்டும், ஹிந்தி தான் அபிஷியல் லாங்குவேஜ் ஆகணும்னு சொன்னார். ஐயங்கார் வந்து தமிழ் இங்கிலீஷ் தான் சொன்னார். ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஏற்பாடாக ரெண்டு லாங்குவேஜுமே அபிஷியல் லாங்குவேஜாக இருக்கு. அதாவது ஹிந்தி வந்து அபிஷியல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து கோ அபிஷியல் லாங்குவேஜ், ரெண்டுமே இருக்கு. இப்படி தான் நிலவரம். 15 கழிச்சு இதை மாற்றணும்னு வரும்போது 1965 ஜனவரி 26 டேட்டா ஃபிக்ஸ் ஆச்சு. 25 எங்களோட இந்திய எதிர்ப்பு போராட்டம் மதுரையில் ஸ்டார்ட் ஆச்சு. 26 கிட்டத்தட்ட ஒரு 2 தமிழ்நாடு முழுவதும், அதுக்கு முன்பே பிற்காலத்திலிருந்து இந்திய எதிர்ப்பு இருந்தது. அதாவது இந்தி எதிர்ப்பு என்பது மொழி எதிர்ப்பு இல்லை, இந்தி திணிப்பு எதிர்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழுவுக்கு பேரே இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தான், இந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு தான். அப்போ அதெல்லாம் மனதில் வைத்து தான் தமிழ்நாட்டோட இருமொழி கொள்கை 1967 வந்துச்சு. இன்று வரைக்கும் அதுதான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ வடநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஹிந்தி படிச்சுக்குவாங்க. இங்கே ஏராளமான வழி இருக்கு, தக்ஷின் பாரதி ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, அதெல்லாம் 1930 இருக்கிற விஷயம். மகாத்மா காந்தி வந்து திறந்து வைத்தது இங்கே இருக்கிற ஹிந்தி பிரச்சார சபா. இப்போ பீகார்லேருந்து இங்கே வராங்க வேலை தேடி, அவங்க இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிறாங்க. அதுக்காக பீகார்லேயே தமிழ் கற்றுக்குங்கன்னு சொல்லி அவங்கள வந்து சிறு வயது முதல் நீ தமிழ் படிச்சுதான் ஆகணும் இல்லைன்னா கன்னடம் படிச்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ இந்தியாவுக்கே ஏற்ற கொள்கை எதுனா இருமொழி கொள்கை தான். சமீபத்தில் கூட வந்து ஆங்கில பத்திரிகைகள் இது பற்றிய இந்த செப்டம்பர் 14 இந்த இந்தி மாத துவக்க விழாவின் போது வந்து இது பற்றிய கட்டுரைகள்லாம் வெளிவந்துச்சு. என்ன காரணம்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அழுத்தம் இருக்காது, ரெண்டு லாங்குவேஜ் அவங்க கற்றுக்குவாங்க, அவங்களோட தாய்மொழி ஒன்று, இன்னொன்று வந்து ஆங்கிலம். இப்படியான ஒரு நிலைமையில தான் தமிழ்நாடு வந்து அதை முதல் முதல்ல இருமொழி கொள்கையை அமல்படுத்தியது. எங்களோட ஸ்கூல் டேஸில் மும்மொழி கொள்கை இருந்தது, காலேஜ் டேஸ் வரும்போது இருமொழி கொள்கையாக மாறிடுச்சு. இப்படி தான் நம்ம கடைப்பிடித்துட்டு வர்றோம். ஆனால் ஆளுநருக்கு உண்மையிலே திராவிட ஒவ்வாமை இருக்குது. காரணம் வந்து இருமொழி கொள்கையை அவர் எதிர்க்கிறாரு. ஒன்று, இதெல்லாமே வந்து திராவிட சிந்தனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒதுக்குதல் மனோபாவம் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டின் வசதி வாய்ப்புகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாடு சார்பாக பேச வேண்டிய ஆளுநர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னா அந்த ஆளுநர் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். முதலமைச்சரின் கோரிக்கை நியாயமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு சாமி, இணைப்பில் வந்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள். சார் வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும், திராவிட ஒவ்வாமையால் ஆளுநர் ஆர் என் ரவி அவதிப்படுகிறார் என்கிற காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இந்தி மாத நிறைவு விழாவில் திராவிட என்ற வார்த்தை தவிர்க்கப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க?
ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டது ஏற்புடையதல்ல. தேசிய கீதம் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பது போல தமிழ்தாய் வாழ்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கிறது. இனி வரும் காலங்களிலே எந்த நிகழ்ச்சியிலும் இது போன்ற பிழைகள் இல்லாதவாறு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். பாடுபவர்கள் சரியாக முறையாக ஒத்திகை நடத்த வேண்டும். பாடலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையே தமிழர்கள் விரும்புவார்கள். மொழிக் கொள்கை குறித்து கடுமையான விமர்சனங்களை ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக மக்களின் மூளையில விஷம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதை எப்படி பார்க்கறீங்க நீங்க? இதில் அரசியல் கூடாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பாடல் தமிழ்தாய் வாழ்த்து. இதுல ஒருபோதும் பிழை இருக்கக்கூடாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள். சார் வணக்கம். ஆளுநர் இந்தி மாத நிறைவு விழாவில் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறார். மொழிக் கொள்கை தொடர்பான நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்கிறார். முதலமைச்சர் மத்திய அரசு உடனடியாக ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், அவர் இன்றைக்கு கவர்னர் இருக்கிறதே வந்து ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி தான். அவருடைய டென்யூர் முடிஞ்சு போச்சு, 5 வருடம் முடிந்து விட்டது. திராவிடம் என்று சொல்ல அவருக்கு பிடிக்கவில்லை, தமிழ்நாடு பிடிக்கவில்லை, தமிழ் தாய் வாழ்த்து பிடிக்கவில்லை என்றால் மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு அவர் போக வேண்டியதானே? எதற்காக அடம் பிடித்துக் கொண்டு இங்கே உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்? அவர் பீரியட் முடிஞ்சு போச்சு இல்ல? பிடிக்காத ஒரு மண்ணில உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் அவர் சொகுசாக ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு தமிழருக்கு எதிர்ப்பாகவும் தமிழர்களை கேவலப்படுத்துகிற வகையிலும் செயல்படுவாரையானால் அவருக்கு இருந்து போகிற போது மரியாதையோடு போவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழ் மக்கள் யாரும் வந்து இதுல கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது. தமிழர்கள் அன்று அத்தனை பேரும் 65 எப்படி வந்து ஜாதி மதம் கட்சி எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஒன்றிணைந்தார்களோ அதுபோல இணைந்து போராட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளுநர் எங்களை தள்ள பார்க்கிறார். நிச்சயமாக நாங்கள் ஒன்றுபட்டு ஒத்த குரலே அவரை அவருடைய போக்குக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு தமிழ் மக்கள் தயாராகிவிட்டார்கள். இருமொழி கொள்கை என்கிற பெயரில் ஒரு 50 ஆண்டு காலமா அரசியல் தமிழை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஆளுநர் ஆர் என் ரவி முன்வைக்கிறார். அது முட்டாள்தனமான ஒரு குற்றச்சாட்டு. காரணம், 57 ஆண்டு காலமாக இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த இருமொழி கொள்கையிலே படித்தவர்கள் தான் அண்மையிலே கூட சந்திரமண்டலத்துக்கு போய் அங்கே இருந்து வெற்றிகரமாக கொடி நட்டு விட்டு வந்தவர்கள் இருமொழி கொள்கையிலே படித்தவர்கள் தான் என்பதை ஆளுநர் ரவி ஏனோ புரிந்து கொள்ள மறுக்கிறார். உலகத்திலே அதிக சம்பளம் வாங்குற பிச்சை சுந்தர் பிச்சை கூட இந்த தமிழ்நாட்டில் இருந்து போனவர் தான். இப்படி தமிழர்களுக்கு பல பெருமை உண்டு. உலகம் பூராவிலும் பரவி இருக்கிறார்கள் தமிழர்கள், உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இருமொழி கொள்கையை படித்து விட்டு போனதனால் தான் என்பது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. எங்களை பார்த்து அங்கலாய்ப்பத்து படுவது தமிழர்களுடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் தான் இப்படிப்பட்ட விஷம பிரச்சாரத்தில் செய்கிறார்கள். அவர்களை முதன்மையானவனாக ஆளுநர் ரவி இருக்கிறார். மிக்க நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திராவிட ஒவ்வாமையால் அவதிப்படும் ஆளுநர் தேசிய கீதத்தில் வரும் திராவிடம் என்கிற சொல்லை நீக்க சொல்வாரா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்டல பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தி மாத நிறைவு விழாவில் தூர்தர்ஷன் அலுவலகத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் திராவிடம் என்கிற வார்த்தை தவிர்க்கப்பட்டது மற்றும் ஆளுநருடைய பேச்சு தொடர்பான பல்வேறு விஷயங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பார்த்தோம்.